வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் தமிழ். நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, அந்த எபிசோட் 3 தான், அலாவுதீன் எபிசோட் 3 பார்க்கலாம். நான் போன வாட்டி அந்த மோதிரத்தை போட்டுக்கோன்னு சொல்றது நிறுத்தினேன், அவனும் போட்டுட்டான். அந்த விளக்கு கொடுக்கலான்னு போறான், வேணாம் வேணான்னு. எனக்கு விளக்குடைய பாரம் ஒண்ணுமே இல்லை, நீங்க என்ன தூக்குங்க தூக்குங்க. அவன் மாமா கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டான், ஆனாலும் அந்த மாமன் ஒரு மந்திரவாதி, அந்த மாந்திரிக்கல, அதனால அவன் வந்து அந்த ஹெல்ப்பே பண்ண. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் அவனுக்கும் கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் கேவுடைய வாசனை முட்டான், நீ அங்கேயே கடை, நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு 4 வருஷம். அதுக்கப்புறம் அவன் ஓன அழுதான், அழுதும்போது அவன் கையில் அந்த கண்ணீர் பட்டுருக்குள்ள தொடச்சான், லைட்டாக அந்த மோதிரத்தை மேலும் தொடச்சான், திடீர்னு ஒரு சீனி வந்துருச்சு. நிஜமா உங்களுக்கு நான் என்ன சேவை செய்யணும் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். ஓகேவா, அப்போ வந்து அது சொல்லிச்சு. அவன் சொன்னான், அலாவுதீன் சொன்னான், எனக்கு இந்த குகையை விட்டு வெளில போனோம் அப்படின்னு சொன்ன. ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பும்பா வா வெளில போகலாம் அப்படின்னு சொன்னான். ஓகே அவனும் வெளில போயிட்டான். திடீர்னு பார்த்தா ஒரு புகை மட்டும் லைட்டாக வந்துச்சு, திடீர்னு பார்த்தா அவன் வெளில வந்துட்டான். ஓகேவா, இப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவன் ட்ரெஸ்ஸில் இருந்த நிறையா நகை பணத்தெல்லாம் வச்சு அவன் பணக்காரனாக இட்டான். அதுக்கப்புறம் ஒரு விளக்கு இருந்துச்சு, அந்த விளக்கை வந்து அவனும் வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான். அம்மா இந்த தங்கம், நான் வந்து அந்த மாந்திரி என் சித்தப்பாவே இல்லை, ஒரு கெட்ட மந்திரவாதி அப்படின்னு சொன்னான். ஓகே அவன் அப்பவே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஓகே அதெல்லாம் விட்டு நீ தான் இப்பயோ தப்பிச்சிட்டல, அது எனக்கு போதும் அப்படின்னு சொன்னான் அவனும் அவனுடைய அம்மா. சாரி, அப்போ அவன் அம்மாவும் வந்து அந்த விளக்கெல்லாம் வாஷ் பண்ணாங்க, கூட தங்கம் நிறையா இருந்ததை பார்த்தாங்க, அதையும் வாஷ் பண்ணாங்க, நல்லா வாஷ் பண்ணோன்னு. அந்த விளக்க எப்படி இருந்தாலும் தேய்ச்சி தானே கழுவுவோம், அதனால தேய்க்கும்போது திடீர்னு பார்த்தா அதுலேருந்து ஒரு ஜீனி வந்துச்சு, மயக்கம் போட்டு வீழ்ந்தாங்க அவங்க அம்மா மயக்கம். அலாவுதீன் வந்து அந்த விளக்க எடுத்து, நான் எங்கள் பாரு எனக்கு கொஞ்சம் சுவையான அற்புதமான சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு. ஓகே நானும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நிறைய டேஸ்டியான ஃபுட்டை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மூஞ்சில் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து எழுப்பி விட்டான். அம்மா அந்த ஜீனி இருக்குல்ல, அதுதான் இந்த மேக் பண்ணிச்சுன்னு எல்லா கதையும் சொன்னான். ஒவ்வொரு முக்கியமானது, ஒவ்வொரு சாப்பாடுலேயும் ஒரு தங்க பிளேட்டால் அதை சர்வ் பண்ணியிருக்கா, அதுதான் முக்கியமானது. அவன் டெய்லியும் அந்த தங்க பிளேட்டெல்லாம் விற்று காசு வாங்கி வந்தான். இப்போ அதேமாரி ஒரு 4-5 வருஷம் கடந்து அவன் பெரியவனாக ஆன உடனே ஒரு நாள் அவன் கொடுக்க போகிறான். அப்போ நடுவில் ஒரு இளவரசியை பார்த்தான். தொடரும் இது, உடனே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி.